வியாபி நைகாத்மா நைக ரத்னகர்போ கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ வணக்கம்கசிர நாமத்தின் நானூத்தி எழுபத்தி ஐந்தாவது திருநாமம் தனேஸ்வரகா என்பது பொதுவாக தனேஸ்வரகா என்பதற்கு பொருள் உரைப்பவர்கள் என்ன சொல்வார்கள் ஈஸ்வரன்னா தலைவன் அர்த்தம் தனேஸ்வரகானா தனத்துக்கெல்லாம் செல்வத்துக்கெல்லாம் தலைவன் அர்த்தம் இதுதான் பலமுறை விட்டதே பகவான் எல்லா செல்வத்துக்கும் தலைவர் அப்போது ஒருவேளை வியாசரே திருநாமத்தை ரிப்பீட் பண்ணிட்டாரோ ஒரே பொருள் வரும்படியாக அமைத்து விட்டாரோ என்ற கேள்வி எழலாம் ஆனால் பராசரபற்றர் அற்புதமாக வேறுபடுத்தி விளக்கம் வழங்கி இருக்கிறார் நானூற்றி எழுபத்தி நான்காவது திருநாமம் ரத்தன கர்பகா பகவான்கிட்ட எல்லையில்லாத செல்வம் உண்டு அடியார்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு செல்வம் உண்டுன்னு காமிச்சிட்டார் விட்டார் இப்போ நானூற்றி எழுபத்தைந்தாவது திருநாமம் இதற்கு அற்புதமாக பராசரபற்ற விளக்க உரை வழங்கி உள்ளார் முதல்ல விளக்க உரையை விளக்கும் விதமாக ஒரு கதையை பார்த்துருவோம் பார்த்துட்டாலே இந்த விளக்க உரை நமக்கு புரிந்துவிடும் குச்சேலரை பற்றி எல்லோருக்குமே தெரியும் கண்ணனுடைய அந்த இளமை காலத்து நண்பர் கண்ணவிராம் சாந்திபனி என்ற குருவிடம் குருகுலவாசம் செய்தபோது கண்ணனோடு கூடவே கோ ஸ்டூடெண்ட்டாக படித்தவர் தான் கிளாஸ்மேட்டாக படித்தவர் தான் குச்சேலர் என்பவர் அவருக்கு சுதாமா என்பது இயற்பெயர் சேலை என்பது வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடையை குறிக்கும் கந்தல் ஆடை அணிந்ததாலே கூச்சேலர் கூ என்பது கந்தலான கிழிந்த ஆடையை குறிக்கிறது சேலனா ஆடைன்னு அர்த்தம் குச்சேலர் கந்தலாடை அணிந்தவர் குச்சேலர்ர் என்றே அழைக்கப்பட்டார் அவருடைய குடும்பம் ரொம்ப வறுமையிலே வாடிக்கொண்டிருந்தது அந்த பக்கம் பார்த்தா கண்ணன் துவாரகையிலே துவாரகையின் மன்னனாக அங்கே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் அப்போது ஒரு நாள் குச்சேலருடைய மனைவி அவரிடம் சொன்னாராம் இந்த மாதிரி நாம் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் உங்களுடைய இளமை காலத்து நண்பர் பால்ய ஸ்நேகிதர் கண்ணன் அங்கே கண்ணன் என்னும் மன்னனாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட போய் கொஞ்சம் உதவி கேட்கக்கூடாதா என்று குச்சேலருடைய மனைவி சொன்னார் இந்த கதையெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சது தான் ஜஸ்ட்டு அதிலிருந்து ஒரே ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் அதை மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதனால் ரொம்ப விவரமாக சொல்லவில்லையே என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம் நாம் எந்த பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை மட்டும் விரிவாக பார்த்துருவோம் குச்சேலருடைய மனைவி தான் குச்சேலரிடம் சொன்னார் நீங்கள் போய் கண்ணனை பார்க்கலாமே பார்த்து ஏதாவது உதவி கேட்கலாமே என்று சொன்னார் ஆனால் குச்சேலர் சொன்னாராம் அந்த கண்ணபிரான் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்னோடு நட்பு பூண்டு இருக்கிறான்னா அதுவே பெரிய பாக்கியம் அதற்கு மேலே அவன்கிட்ட போய் இதை கொடு அதை கொடுன்னு நாம் கேட்கலாமா என்று சொன்னார் குச்சேலர் இருந்தாலும் மனைவி இல்லை ஒரு முறை நீங்கள் போய் கண்ணனை பார்த்து விட்டு வாருங்களேன் நீங்க போய் இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டாம் நீங்கள் போனாலே உங்கள் நிலைமையை பார்த்து அவருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும் அவர் கொடுத்துட மாட்டாரா என்று இவருடைய மனைவி சொன்னார் அப்போ குச்சேலர் சொன்னாரா நம்ம கண்ணனுக்கு போய் ஏதாவது சமர்ப்பிக்கணும்னா அதை சமர்ப்பிப்பதற்காகவாவது ஏதாவது பொருள் வேணுமே பகவான்கிட்ட வெறுங்கையோடு போகவே கூடாது இன்றைக்கும் நாம கோவிலுக்கு போறோம் பகவானை தரிசிக்க செல்கிறோம் என்றால் கையில் ஏதாவது ஒரு உபகாரம் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதற்காக அது ஒரு புஷ்பமாக இருக்கலாம் அல்லது சில ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு திராட்சை அந்த முந்திரி பருப்பு பாதாம் இது போல் எடுத்து செல்லலாம் அல்லது ஆப்பிள் வாழைப்பழம் இது போன்ற பழங்கள் வாங்கி செல்லலாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க ஏதோ ஒரு பொருள் நம்மால் என்ன முடியுமோ நம்முடைய சக்திக்கு ஏற்றபடி நாம கொடுத்து பகவானுக்கு புதுசாக பெருமைன்னு அர்த்தம் இல்லை ஆனால் ஒரு மரியாதை ஒரு பெரியவராக பார்க்க போகிறோம் பகவானை தரிசிக்க போகிறோம் ஏன் ஒரு குழந்தையை பார்க்க போகிறோம்னா கூட போக போகக்கூடாது என்று சொல்வார்கள் அதனால தான் பாருங்கள் புதுசாக யாராவது குழந்தையை பார்த்தா அவரவர் வசதிக்கு ஏற்றபடி ஒரு நூறுரூவா நோட்டோ இரநூறுவா நோட்டோ ஐநூறுரூவா நோட்டோ நல்ல வசதினா ரெண்டாயிரூவா நோட்டோ அந்த குழந்தையின் கைக்குள்ளே தெணிக்கிறார்கள் அல்லவா ஏன்னா ஒரு குழந்தையும் தெய்வமும் ஒன்று வெறுங்கையோடு போயிடக்கூடாது என்பது தான் தாத்பரியம் அதுபோல் நம்ம ஆச்சாரியனை சேவிக்க போகிறோனாலும் ஆச்சாரியனுக்கு என்ன பிடிக்கும் என்று பார்த்து அதை வாங்கிட்டு போய் அவருக்கு சமர்ப்பிக்கணும் அதனால் இப்போ குச்சேலர் சொன்னார் பகவான்கிட்ட போகிறோம் வெறுங்கையோட போகலாமா சமர்ப்பிக்க கூட நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லையே குச்சேலரின் மனைவி அக்கம்பக்கம் உள்ள வீடுகளுக்கு போய் அங்கேந்து ஒரு நாலு கைப்பிடி அவல் அந்த அவலை மட்டும் வாங்கி கொண்டு வந்து அதே ஒரு துணி முடுப்புல சுற்றி குச்சேலர்கையில் கொடுத்துட்டா சரி இந்த அவலை கொண்டு போய் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பியுங்கள் அவல்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மனைவி கொடுக்க அதை வாங்கி கொண்டு துவாரகைக்கு செல்கிறார் குச்சேலர் கண்ணவிரானுடைய அரண்மனை வாசல்ல போய் நிற்கிறார் அங்கே கண்ணபிரான் ஆச்சரியமாக தன்னுடைய குத்து விளக்கிறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்சசயனத்தின் மேலேறி ருக்மிணி அவனுடைய திருவடிவாரத்தை வருடிக் கொண்டிருக்க வடிவாரும் மாமலரால் வள வருகும் என்னும்படி அப்படி திருவடிகளை ருக்மிணி தாயார் வருடிக்கொண்டிருக்க கொண்டிருக்க கணவிரான் ஆனந்தமாக அந்த சிம்மாசனத்தின் மீது அந்த பஞ்சசயனத்தின் மீது அதாவது கண்ணவிரான் பள்ளி கொள்ளக்கூடிய அந்த பள்ளியறை அதிலே அந்த மெத்தை மீது அமர்ந்த திருக்கோலத்திலே கண்ணவிரான் இருக்கிறான் திருவடிகளை நீட்டின் இருக்கான் ருக்மிணி வருடின்னு இருக்கார் ஆனால் குச்சேலர் வந்ததை பார்த்ததும் கண்ணவிரான் ஓடி வந்தான் அவரை ஆற கொண்டான் வாருங்கள் வாருங்கள்னு அழைத்தான் தான் இதுவரை அமர்ந்திருந்தான் என்ற ஆசனம் அதிலே குச்சேலரை அமர்த்தினான் அவருடைய பாதங்களை தண்ணீர் விட்டு கண்ணவிரான் அலம்பி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை தான் எடுத்துக்கொண்டான் ருக்மிணிக்கும் கொடுத்தான் அதுக்கப்புறம் கண்ணன் கிட்ட சொன்னாலாம் இவர் ரொம்ப தூரம் வெயிலில் பயணித்து வந்திருப்பார் இவருக்கு கொஞ்சம் சாமரம் வீசு நன்றாக விசுறுன்னு சொன்னாலாம் அதுவரை கண்ணனும் ருக்மிணியும் ஏகாந்தமாக இருந்தார்கள் அங்கே ருக்மிணியின் தோழிகள் கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் சாமரம் வீசி கொண்டிருந்தார்கள் அந்த சாமரத்தை ருக்மிணி வாங்கி குச்சேலருக்கு சாமரம் வீசினாலும் அதுக்கப்புறம் குச்சேலரிடம் கண்ணன் உரையாடி கொண்டிருந்தார் அவற்றை எல்லாம் விசாரிக்கிறான் எல்லோரும் எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்டான் குச்சேலரும் பார்த்தார் எல்லாம் நன்னா இருக்கும்னு சொல்லிட்டார் அவர் என் வாய் திறந்து எனக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டார் அவரே எல்லாரும் சௌக்கியம் அப்படின்னே சொல்லிட்டார் அவர் இந்த தான் கண்ணன் பார்த்தான் எனக்கு ஏதாவது கொண்டு வரவில்லை நீங்க வெறுங்கையோடு நீங்க வரமாட்டீங்களே எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டான் அப்போ குச்சேலர் கண்ணபிரானுடைய அந்த ஐஸ்வர்யத்தை பார்த்தார் எவ்வளவு சிறந்த மாளிகையில துவாரகாதீசனாக கண்ணன் இருக்கான் இவங்கிட்ட போய் ஒரு நாலு இப்படி அவள் கொண்டு வந்தேன்னு சொல்லி இந்த மூட்டை யாராவது கொடுப்பார்களா நம்மை கண்ணன் ஏதாவது தப்பா நினைச்சிருவானோ என்று தயங்கி கொண்டே இருந்தார் தயங்கின்னு இருக்கும் போதே அவருடைய வஸ்திரம் லேசா மேல நகர்ந்தது இந்த இடுப்புல சொருகின்ற அந்த அவள் மூட்டையை பார்த்துட்டான் கண்ணன் இதோ இருக்கிறத ஏதோ கொண்டு வந்து இருக்கிறீர்கள்னு கண்ணனை அதை அப்படியே எடுத்தாலும் வேகமாக ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோங்க அந்த மாதிரி உருவி எடுத்தான் எடுத்துட்டு அதை பிரித்து பார்த்தான் கண்ணன் ஆஹா அவளை இந்த அவள் எனக்கு ரொம்ப பிடிக்குமே அதனால் கண்ணன் என்ன பண்ணால் ஒரு கைப்பிடி அவள் எடுத்தான் தான் வாயில போட்டுனான் இன்னொரு கைப்பிடி அவள் எடுத்தான் அதை ருக்மிணிக்கும் கொடுத்தான் கொடுத்துட்டா அடுத்த கைப்பிடி எடுத்து வாயில் போட போனான் அப்போ ருக்மிணி கண்ணன் காதலை சொன்னாலும் இங்கே அவருக்கு செல்வத்தை கொடுப்பதற்கு ஒருபடி அவள் சாப்பிட்டதே போகாதா இன்னொருபடி அவள் சாப்பிட்டுட்டு தான் அனுக்குற மண்ணு ஏன்னா பகவானுடைய அனுகிரகம்ங்கிறது எப்படிப்பட்டது ஆனால் நாம ஒன்றுமே இல்லை பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் அவனுக்கு கொடுத்தாலும் கூட அவன் அனுகிரகம் பண்ணுறதை ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக பண்ணிட்டு போயிடறான் அதாவது நாம கொடுத்ததுங்கிறது ஆல்மோஸ்ட் ஜீரோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜீரோ தான் ஆனால் அதுக்கு அவன் பண்ணக்கூடிய அனுகிரகம் என்னன்னு பார்த்தா இல்லாத அனுகிரகம் அதை விட கோடி மடங்கு லட்சம் கோடி மடங்கு அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான் அதனால ருக்மிணி கேட்டாலும் அது என்ன ரெண்டாவது படி சாப்பிட்டுட்டு தான் கொடுக்கணுமா அவனுக்கு தங்க மழையை பொழிஞ்சா என்ன சீக்கிரமா பொழிய வேண்டிதானே அப்படின்னு கேட்டாலும் ருக்மிணி அப்போ கண்ணன் ருக்மிணிகிட்ட சொன்னான் என்ன ருப்மணி நீன் தெரியாத மாதிரி பேசுறீ நீ எப்போது அவனுக்கு சாமரம் வீசினாயோ அப்போதே அவன் வீட்டில் தங்கமழை பொழிந்து விட்டதுன்னு நான் கண்ணன் இந்த விஷயத்தை அப்படியே மனதில் கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் கூச்சேலர் அங்கேயே தங்கி இருக்கிறார் வாயை தரது கண்ணன்ட்டு ஒரு வார்த்தை கேட்கல இரவு முழுவதும் கண்ணனோடு அளவலாவினார் விருந்து சாப்பிட்டார் மறுநாள் காலை உறக்கத்திலிருந்து எழுந்தார் கண்ணனிடம் சொன்னார் விடைபெற்றுக் கொண்டார் அனுஷ்டானத்தெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு கிளம்பி போயிடுறார் வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கே அட்ரஸ் மாறி வந்துட்டோமான்னு தோன்றுகிறது நம்ம வீட்டுக்கு வந்தோமா வேறு ஒருத்தர் வீட்டுக்கு வந்தோமா வீடு பார்த்தால் பெரிய மாளிகையாக இருக்கிறது உள்ளே தங்க காசுகள் மழையாக பொழிந்திருக்கின்றன அவருடைய மனைவி மக்கள் எல்லாம் புதிய புதிய ஆபரணங்களும் புத்தாடைகளும் அணிந்து கொண்டு வெளியே வருகிறார்கள் இந்த அதிசய காட்சியெல்லாம் பின்னாடி குச்சேலர் பார்த்தார் இப்போது ருக்மிணியிட்ட கண்ணனாக தான் சொல்கிறான் இந்த தங்க மழை எப்போது கண்ணன் குச்சேலர் இல்லத்திலே பொழிந்தான் இது ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்வி கேட்டவர் யாருன்னா ஸ்ரீமத அகோபில மட்டத்தின் நாற்பத்தி நான்காம் வட்ட அழகியசிங்கர் முக்கூர் ஸ்ரீமத அழகிய சிங்கர் ஸ்ரீரங்கத்துக்கு மன்னர்களாலும் கட்ட முடியாத ராஜகோபுரம் கட்டினாரு அவர் சொன்னாராம் இந்த தங்க மழையை கண்ணன் எப்போது பொழிந்தான் இந்த முதல் கைப்படி அவள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பொழிந்தானன்னா அது இல்லை குஜேலரை உள்ளே அழைத்தான் அல்லவா உள்ளே அழைத்ததுமே தன் அடியார்களுக்கு விரைந்து அனுகிரகம் பண்ணணும் இந்த செல்வத்தை விரைந்து கொடுக்கணும்னு நினப்பானா கண்ணன் அதனால குஜேலரை அழைத்தான் அந்த ஆசனத்தில் அவரை அமர்த்தினான் அல்லவா அமர்த்தினதுமே ருக்மிணியை விட்டு சாமரம் வீச சொன்னால் இல்லையா அங்கே தான் விஷயம் இருக்குது இந்த சாமரத்தை எதுக்கு ருக்மிணியை விட்டு வீச சொன்னான்னா உடல் ரீதியான களைப்பு போகிறதுக்காக மட்டும் இல்லை அவரை சூழ்ந்திருந்த அலக்ஷ்மி போவதற்காக அலக்ஷ்மினா லக்ஷ்மிக்கு நேர் எதிரானதுன்னு அர்த்தம் லக்ஷ்மிக்கு ஆப்போசிட் அலக்ஷ்மி அந்த தரித்திரம்னு சொல்கிறோம் பாருங்க அது வந்து அவர்கிட்டேருந்து நீங்க வேண்டும் அந்த அலக்ஷ்மி நீங்கணுங்கிறதுக்காக தான் லக்ஷ்மியான ருக்மிணியை விட்டு சாமரம் வீச சொன்னாலும் அப்போ அந்த ருக்மிணி எப்போ சாமரம் வீசினாலோ அப்போதே அவர் வீட்டில் தங்கமழை பொழிந்து விட்டது இவர் மறுநாள் தான் போனார் மறுநாள் தான் அதை ரியலைஸ் பண்ணாருங்கிறது அப்புறம் ஆனால் அந்த நாளிலேயே அவர் வீட்டில் தங்கமழை பொழியும்படியாக கண்ணன் பண்ணிட்டான் அந்த ஒரு நொடி அப்போ இதுலேருந்து என்ன புரியுறதுன்னா தன்னுடைய அடியார்களுக்கு அந்த செல்வத்தை கொடுக்கும்போது தாமதிக்காமல் செல்வத்தை கொடுத்து விடுவான் பகவான் ஈஸ்வரகா என்பதற்கு விரைந்து அனுகிரகம் பண்ணுபவர்னு ஒரு பொருள் உண்டு ஈஸ்வரகான்னா ஆளுமை செலுத்துபவர் தலைவர்ங்கிறது ஒரு பொருள் இன்னொரு அர்த்தம் ஈஸ்வரகான்னா விரைந்து அடைபவர் விரைந்து அருள்பவர்னு ஒரு பொருள் இருக்கிறது இப்போ நானூத்தி எழுபத்தி ஐந்தாவது திருநாமம் தனேஸ்வரகா இதுக்கு பராசர பற்ற உரைத்த விளக்க உரைப்பார்கள் தத் இஷ்ட திரவிய தானே சீக்கிரகாரி தனேஸ்வரகா சீக்கிரம்னா விரைவாகனு அர்த்தம் சீக்கிரமாக தன்னுடைய அடியார்கள் ஒரு செல்வத்தை வேண்டி வருகிறார்கள் என்றால் அவன் திறந்து கேட்கறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக அந்த செல்வத்தை கொடுப்பதால் தனேஸ்வரகா தனம்னா செல்வம் ஈஸ்வரகான்னா விரைந்து அனுகிரகம் என்பவர் தாமதிக்காமல் செல்வத்தை விரைந்து அருள்வதாலே தனேஸ்வரகான்னு அழைக்கப்படுகிறார் அப்போ இந்த வேறுபாடு காற்றார் பாருங்க பிரகாஷ் பட்டர் நானூற்றி எழுபத்தி நாலு ரத்ன கர்பகான்னா எல்லையில்லாத செல்வத்தை கொண்டவர் அதை அடியார்களுக்கு கொடுப்பவர் இப்போ நானூத்தி எழுபத்தஞ்சு தனேஸ்வரகா எப்போ கொடுப்பார்னா விரைந்து கொடுத்துடுறார் பக்தன் வாயத்தறந்து கேட்கறதுக்கு முன்னாடி அதுதான் காஞ்சிபுரம் தேவ பெருமாள் பேரருளாளர் பெருமாள் வரதராஜன் அவரை சுவாமி வேதாந்த தேசிகன் குறிப்பிடும்போது கருத வரம் தரும் பெருமாள் வந்தார் என்று சொன்னார் அது என்ன கருத வரம் தரும் தெய்வப் பெருமாள்னா என்ன அர்த்தம் அப்படிதான் மனசுல நாம கருதினாலே வாய் விட்டு கூட கேட்க வேண்டாம் நாம கருதிய வாரே ஒரு அன்புகம் நின்றாரோம் அதனாலதான் வரத ராஜன் வரம் கொடுப்பவர்களுக்குள்ளே அவன் தான் ராஜா தலைவன் அழைக்கப்படுகிறான் இந்த பாடல் அத்திவரதர் எழுந்தருளிய போது எல்லோரும் சொன்னார்கள் அல்லவா அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் ஆனைபரி தேரின் மேல் அழகர் வந்தார் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் என்று அப்படி நம்ம மனசால் நினைச்சாலே அவன் அனுகிரகம் பண்ணிடுறான் அவ்வளவு விரைவாக குச்சேலரை உள்ள கூப்பிட்டு விசிறுனதுதான் தாமதம் அப்போவே செல்வத்தை கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் தான் விசாரித்தான் எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி செல்வத்தை கொடுத்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறான் இல்லையா அவ்வளவு விரைவாக செல்வத்தை அருள்வதாலே தனேஸ்வரகான் அடியார்கள் செல்வத்தை விரும்பும் அடியார்களுக்கு அந்த செல்வத்தை விரைந்து அருள்பவர் என்று பகவான் அழைக்கப்படுகிறார் நானூற்றி எழுபத்தைந்தாவது திருநாள் பராசரபட்டும் தத்தத் இஷ்ட திரவியதானி சீக்கிரகாரி தனேஸ்வரகா என்று இருக்கிறார் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து விஷ்ணு சகஸ்திரநாமும் விஷ்ணு சகசிரம் நாமும் என்று எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து தனேஸ்வராய நமகா என்று தினமும் சொல்லி வந்தார் அந்த பகவான் தாமதமில்லாமல் நமக்கும் அருள் புரிவான் நன்றி வணக்கம்